அனைவருக்கும் எஸ்கே கைவண்ணத்தின் இனிய வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல சட்டை எவ்வளவு ஈஸியா 2 செகண்ட்ல மடிச்சு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்கே கைவண்ணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டன் போடாம எங்கே திருப்பாம டக்குன்னு மடிச்சு எடுத்து வைக்கிற வீடியோ தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சட்டை எடுத்துக்கோங்க. இந்த காலால ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு இப்படி சென்டரா மடிச்சுக்கோங்க. நம்ம சைடு திருப்பி தான் மடிக்க முடியும். கரெக்ட்டா சென்டர் பாயிண்ட்க்கு மடிச்சிட்டு ரெண்டே ஒன்னு சேர்த்திட்டீங்கனா கை ரெண்டும் ஒரு பக்கம் வந்துருங்க. அவ்வளவுதாங்க, மடிச்சாச்சு. ரொம்ப ஈஸி. நான் இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி சட்டை மடிச்சுக்கலாம். நம்மளுக்கு இடம் கம்மியா பிடிக்கும், டைமும் சீக்கிரம் அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது டிஷர்ட் வந்து எப்படி ரொம்ப சிம்பிளா ஒரு 2 செகண்ட்ல மடிச்சிடலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்ப இந்த டிஷர்ட்டோட சென்டர் பாயிண்ட் கரெக்டா பார்த்தா தெரியுங்க நம்மளுக்கு. அதுல இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. இங்க ரைட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. இப்படி இங்க கொண்டு வந்து இந்த லாஸ்ட்ல எடுத்துக்கலாங்க. ஒரே நேர்ல திருப்பிட்டோம்னா அவ்வளவுதாங்க, மடிச்சாச்சு. டிஷர்ட் மடிச்சாச்சு, அவ்வளவுதான். பாருங்க, இன்னொரு டிஷர்ட் மடிச்சு காட்டுறேங்க. அவ்வளவுதாங்க, மடிச்சாச்சு. அடுத்து நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க. இப்படி ஷால் போடும்போது இந்த மாதிரி ஷால் பார்த்தீங்கன்னா இந்த பின்னூக்கில் போய் போய் இப்படி மாட்டிக்குங்க. அந்த அப்புறம் இந்த மாதிரி சாரீஸில் ரொம்ப நேரம் பின் போட்டிருக்கிறோன்னா இப்படி நல்லா உள்ளே போய் சிக்கி டேமேஜ் ஆயிருங்க சாரீஸு. அப்படி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறேங்க. இப்போ இந்த மாதிரி பாசி கண்டிப்பாக நம்ம எல்லா வீட்லேயும் இருக்குங்க. அப்படி இல்லைனாலும் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்குங்க. அதை எடுத்து இப்படி பின்னூக்கில் போட்டுட்டு இப்போ நாம் இப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இது தாண்டி பாசை தாண்டி உங்களுக்கு வராது, துணி டேமேஜ் ஆகாதுங்க. இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த கிளாத்துமே டேமேஜ் ஆகாதுங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு டைம் கழட்டுறப்ப பாசி பார்த்தீங்கன்னா கீழே கழண்டு விழுந்துடும். கீழே கழண்டு விழாமல் இருக்கிறதுக்காக நான் இன்னொரு டிப்ஸ் தரேன். இப்போ இந்த பாசி கழண்டு விழாமல் இருக்கிறதுக்கு மெழுகு பற்ற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ஒரு 2 டிராப் விட்டுட்டீங்கன்னா கழண்டு வராதுங்க, அப்படியே நின்றுக்கும். பார்க்கலாம். இந்த மாதிரி வேக்ஸ் ஒரு 2 டிராப்ஸ் விட்டுட்டோம்னாங்க, இப்படி கழண்டு விழாது. அப்புறம் நம்ம எப்பவும் போல் எந்த கிளாத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிட்டோன்னா துணியும் டேமேஜ் ஆகாதுங்க, பாசியும் கழண்டு விழாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.